தேவன் என் வாழ்க்கையிலே நடத்தி வருகிற ஒவ்வொன்றையும் நான் யோசித்து பார்க்கும்போது, சரி, யாருமே இந்த மாதிரி அனுபவிச்சிருக்க மாட்டாங்க, யாருமே இந்த மாதிரி ஒரு காரியத்தை கர்த்தரிடத்தில் வாங்கியிருக்க மாட்டாங்க. எனக்கு தான் அது ஒரு புதுமையாக இருக்கும். நான் நினைக்கிற அந்த காரியம் வந்து இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் கர்த்தரதை எனக்காக கர்த்தர் செய்து முடித்திருப்பார். அப்போ ஏன் அப்படின்னா, அந்த வாக்கு தத்துவம் இன்றும் என்னுடைய உள்ளத்தில் பதிந்திருக்கிறது. மாதத்திற்கு 10 விசையாவது அந்த வாக்கு தத்துவத்தை நான் நினச்சிட்டே இருக்கிறேன். இப்போ கூட இந்த ஜெபத்தில் இந்த ஃபைனல் டே வர்றதுக்கு முன்னாடி அந்த வாக்கு தத்துவத்தை வைத்து நான் ஜெபம் பண்ணிட்டு தான் வந்தேன். ஆண்டவரே, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை எனக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். இதுவரையிலும் அப்படித்தான் செய்து வருகிறீர். இனியும் நீர் அப்படித்தான் செய்ய போகிறீர். எங்களுக்கு கொடுக்க போகிற காரியங்கள் அநேகருடைய கண்களுக்கு பிரமிப்பாக இருக்க போகிறது. அது ஆச்சரியமாக இருக்க போகிறது. எனக்கு மட்டுமல்ல, இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களுக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யாருக்கும் செய்யாததை ஆண்டவர் உங்களுக்கு செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் கூட பிறந்தவர்களுக்கு கூட இந்த மாதிரி கிடைக்காது. ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு செய்ததை காட்டிலும் ஒரு வித்தியாசம், உங்களை சுற்றி இருக்கிறவர்களை காட்டிலும் ஒரு வித்தியாசம். இதுவரையிலும் யாருக்குமே செய்யாததை கர்த்தர் நமக்கு செய்வார். ஆமென் சொல்லுங்கள். ஒரு கைகளை உயர்த்தி ஒரு 5 விசை சொல்லுவோம். யாருக்கும் செய்யாததை என் மகளுக்கு ஆண்டவர் செய்வார். யாருக்கும் செய்யாததை கர்த்தர் என் மகனுக்கு செய்வார். யாருக்கும் செய்யாததை கர்த்தர் எனக்கு செய்வார். பூமி எங்கும் இதுவரையிலும் எந்த ஜாதிகளும் பார்த்திராததை கண்டிராததை, ஓ ஹாலேலூயா, தேவன் எனக்காக, அவரை பின்பற்றுகிற எனக்காக என் கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்க போகிறது. ஆண்டவருடைய வழிகள் எனக்கு மிகவும் புதுமையா இருக்க போகிறது. எல்லாரும் வந்து என்னிடத்தில் கேட்கப்படுகிறார்கள், ஹாலேலூயா, இந்த மாதிரி யாருக்குமே நடந்ததே இல்லையே, நம்ம குடும்பத்தில் யாருக்கும் இப்படி நடந்தது இல்லையே. அந்த அளவிற்கு கர்த்தருடைய ஒரு ஆசீர்வாதம் இந்த கடைசி நாள் ஜெபத்திலே வந்திருக்கிற எங்கள் எல்லார் தலைமேலும் ஆம் என்றும் ஆமேன் என்றும். சிலரை ஆண்டவர் அப்படிதான் வச்சிருக்கிறாரு. உங்களில் நிறைய பேர் ஆண்டவர் அப்படிதான் வச்சிருக்கிறாரு. எப்படின்னா, யாருக்குமே செய்யாததைத்தான் ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சிருக்கிறாரு. உண்மைதானே? உங்க குடும்பத்தில் இருக்கிற யாருக்காவது அப்படி செஞ்சிருக்காரா? யாருக்காவது அப்படி நடந்திருக்குதா? நம்ம பார்த்தா இல்லவே இல்லை. நமக்கு மட்டும்தான் அது நடந்திருக்குது. அவங்க எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, உனக்கு மட்டும் இது எப்படி வாய்த்தது? அதான், இவ்வளவு சீக்கிரமா உனக்கு எப்படிப்பா கிடைச்சிருச்சு? உனக்கு இந்த என்ன இருக்குது? யார் உனக்கு தந்தா? எப்படி இது நடந்துருச்சு? நமக்கும் பதில் சொல்ல தெரியாது, அவங்களுக்கும் பதில் சொல்ல தெரியாது. ஏன்னா கர்த்தரே அதை செய்து முடித்தார். நான் இன்றைக்கு இந்த ஜபத்திற்கு வந்து முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு வசனத்தை வாசித்தேன். உபாகமத்தில் கடைசி அதிகாரம், அந்த கடைசி வசனத்தை வாசிக்கும் போது மோசையை குறித்து ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. பாருங்களேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்படின்னா உபாகமம், நீங்கள் வந்து கடைசி அதிகாரத்தினுடைய அந்த கடைசி வார்த்தையை வாசிக்கலாம். அந்த கடைசி வார்த்தையை வாசிக்கும் போது, கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினது இல்லை என்று விளங்கும். மோசையை போல, அதான் 10வது வசனம், மோசே ஈப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேல் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையைப் போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினது இல்லை என்று விளங்கும். ஆமென். உங்களுக்கும் எனக்கும் அப்படித்தான் ஒரு வார்த்தை. கர்த்தருடைய வருகை தாமதித்து ரொம்ப வயது சென்று நான் இறந்து மரித்து கிடந்தால் அப்படி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். சரி, அவரை மாதிரி அப்போ, அதான், ஒருவேளை கர்த்தர் வருக தாமதிச்சு பசங்க ஊழியம் செய்ய ஆரம்பித்தா ஜூடா எழுமின்னு சொல்லணும். எங்கள் அப்பா மாதிரிலாம் வராதுங்க, எங்கள் அப்பா மாதிரிலாம் வராதுங்க. அவர் என்ன விசுவாசம், சரி, என்ன ஃபெய்த்து, அவருக்கெல்லாம் ஆண்டவர் செஞ்சதா? ஐயோ, பிரமிப்பு. 10ஆம் கிளாஸ் தாங்க எங்கள் அப்பா படித்தார். அதுலேயும் 3 படம் ஃபெயிலுங்க எங்கள் அப்பா. ஆனால் எங்கள் அப்பா ஆண்டவர் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நம்புகிறேன் நான். ஆமேன் சொல்லுங்கள். எனக்கு மட்டும் இல்லை, அதான் பூமி எங்கும் யாருக்குமே செய்யாத. உங்கள் வீட்டில் நீங்கள் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு நீங்கள் ரொம்ப குறைவாய் நீங்கள் எண்ணப்படலாம். படிப்பில், ஞானத்தில், இன்னும் கொடுக்கல் வாங்கலில், அறிவில், மற்றவங்கள்ட்ட பேச்சு பழக்கத்தில், உங்களுக்கு அமைஞ்ச வாழ்க்கையில், எல்லாத்துலேயும் நீங்கள் பின்தங்கின நிலைமையில் இருக்கலாம்.
ஆனா நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை எப்படி வைப்பார் அப்படின்னா, யாருக்கும் செய்யாததை உங்களுக்கு கர்த்தர் செய்வார். மோசைய மாறி இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பிறந்ததும் இல்லை, இனி பிறக்க போறதும் இல்லை. அந்த இடத்துல உங்க பேரை போட்டுக்கங்க. உங்களுக்கு முன்னாடி அப்படி ஒருத்தர் இருந்திருக்கவும் முடியாது, அதற்கு பின்பாக இனி உருவாக போறதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார் என்று நம்புறவர்கள் கரங்களை தட்டி, நன்றாய் கரங்களை தட்டி, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இன்றைக்கு இந்த கடைசி நாளுடைய வாக்கு தத்தமே அதுதான். ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், உனக்கு நான் செய்வேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயம். நீங்கள் எலியா தீர்க்கதரிசியை வாசிப்பீர்களேயானால், அதற்கு முன்பாக எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். ஆனால் அவனை போஷிக்கிறதற்கு ஆண்டவர் ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒன்றை கர்த்தர் பயன்படுத்துறாரு. வேதம் சொல்கிறது, காகங்களை கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணாராமா, போஷித்தாராம். இதற்கு முன்னாடி அப்படி ஒரு காகம் ஒரு மனுஷனை போஷித்ததா வேதம் நமக்கு சொல்லலை. அதற்கு பிறகு இன்னொரு ஊழியக்காரனுக்கு காகத்தை ஆண்டவர் எலியா மாதிரி அனுப்பினார்னு சொல்லப்படலை. அதில் அவர் தான் காகம்னு நம்ம மனசில் வந்தா யார் தான் நமக்கு ஞாபகம் வரும் அப்படின்னா, எலிசா தான் ஞாபகம் வரும். நான் நம்புறேன் உங்களுக்கு கர்த்தர் செய்ததை உங்களுக்கு மட்டுமே கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை என் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தர் செய்வார். இன்னொரு விசை சொல்லுங்கள், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை என் சொந்தங்களுக்கு முன்பாக கர்த்தர் செய்வார். சொல்லுங்கள், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை என்னை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் முன்பாகவும் கர்த்தர் செய்வார். தானியேலை சிங்கத்தினுடைய கெபியிலே போடும்போது அங்கே சிங்க கெபியிலே போட்ட எல்லாருக்கும் பயங்கரமான ஒரு சந்தோஷம். ரொம்ப நாளாக அதற்காக தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டதுக்கு பிற்பாடு அந்த நாள் தான் அவங்களுக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க ரொம்ப நாள். இப்போ அவங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் என்னென்னா, அவ்வளோதான், சிங்க கபியில் தானியலை உள்ளே போடுவாங்க. ஏற்கனவே அந்த சிங்கங்களுக்கெல்லாம் பட்டினி போட கிடக்கிறது. போன அடுத்த நிமிஷத்தில் அவனுடைய கை தனியாக கால் தனியாக எல்லாத்தையும் பிச்சு அவ்வளோதான் சாப்பிட்டுருண்டா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கற்பனையோடு இருக்கிறாங்க. அப்போ தூக்கி அவனை சிங்கத்தினுடைய கபியில் போட்டாங்க. ஆனால் வேதம் சொல்கிறது, ராஜா அடுத்த நாள் காலையில் போய் கேட்குறாரு, தானியலே, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற கர்த்தருடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைக்கிறதற்கு வல்லவராய். அப்போ அவன் ஆண்டவரை தேடுறதை பார்த்து யாருக்கு நம்பிக்கை வந்திருக்குன்னா, ஆண்டவரை அறியாத ஒரு ராஜாவுக்கே ஒரு ஃபெய்த் இருக்குது. இவன் இந்த அளவுக்கு தேடுறானே, எப்படி ஆண்டவர் இவனை கைவிடுவார். ஸோ இந்த 21 நாட்களும் சிலருக்கு நம்ம மனப்பட பார்த்து வந்து என்ன ஆண்டவர் ஆண்டவர்னு போடுறேன்னு நினைச்சாலும் சிலருக்கு சவாலாக இருக்கும். சரி, 21 நாட்களும் போயிட்டாங்களே, ஜோம் பண்ணிட்டாங்களே, கண்டிப்பாக இவங்களுக்கு கர்த்தர் செய்வார் அப்படின்னு சிலர் நினைப்பாங்க. அப்போ தான் உள்ளேருந்து ஒரு குரல் வருது, ராஜாவே நீர் என்றும் வாழ்க. சிங்கி, நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற என் தேவன் என்னை சிங்கங்களுடைய வாய்க்கு அவர் என்னை தப்புவித்தார். அல்லேலூயா. அப்போ சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் ஆச்சரியம். பொதுவாக சிங்க கபிக்குள்ளே போட்டால் சிங்கம் கடித்து சாப்பிட்டுருவோணும், அவ்வளோதான். அதனுடைய அது மாற்றவே முடியாது, யாராலையும் மாற்ற முடியாது. சிங்கத்தினுடைய வாய்க்குள்ளே போயிட்டு திரும்பி எடுக்க முடியுமா? அது மனுஷ ரத்தத்தை விடுமா, பூச்சியை விடுமா, அதுவும் பட்டினியோடு கிடக்கிற சிங்கம் விடுமா? நீங்கள் வந்து சில சிங்கத்தினுடைய சில காரியங்கள் எல்லாம் நிகழ்ச்சிகளை பார்த்தீங்கன்னா, ஐயோ, அது வந்து எவ்வளோ வேகமாக ஓடும், தன்னுடைய பசிக்காக வேட்டையாடுவதற்கு எவ்வளோ வேகமாக ஓடும். இது கூண்டுக்குள்ளே வந்து மாட்டியிருக்கு, எப்படி அது விடும்? விடாது. ஆனால் நான் நம்புகிறேன், அதுதான் கர்த்தருடைய வார்த்தை, யாருக்கும் செய்யாததை உனக்கு நான் செய்வேன். உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் இந்த ஜெபம் முடித்ததற்கு பிறகு பிரமிக்க போகிறாங்க, உனக்கு இது எப்படி நடந்துருச்சு, உனக்கு இது எப்படி கிடச்சிருச்சு, உன் பிள்ளைக்கு இது எப்படி இந்த வாழ்க்கை அமைஞ்சிருச்சு, உன் மகனுக்கு இது இவ்வளவு லகுவாக எப்படி கிடச்சிருச்சு. நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இந்த சத்தத்தை கேட்குற என் அன்பு தேவ ஜனமே, நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் தான் சொல்ல போகிறீங்க, அது என் கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை, பூமி எங்கும் எந்த ஜாதிகளுக்கும் செய்யப்படாத அதிசயத்தை கர்த்தர் எனக்கு செய்வேன்னு வாக்கு கொடுத்தாரு. நான் காற்றை பார்க்கலை, மழையை பார்க்கலை, ஆனாலும் என் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கிறது. எனக்கு தெரியாது, எனக்கு சுத்தமாக தெரியாது, இது எப்படி நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல. இது ஆண்டவரே செஞ்சார், இது ஆண்டவரே செஞ்சார். கரங்களை அப்படியே வானதுக்கு நேராய் உயர்த்தி, ஆண்டவரே நன்றி 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 நன்றி. புது புது கிருபைகள்
தினம் தினம் வாழ்வினில் அன்புடன் தந்ததை நாங்கள் பாடுவோம். எங்கள் கண்களில் கண்ணீர் வடிகையில் துடைக்க வந்ததை நாங்கள் பாடுவோம். தேடினால் காணப்படுகிறீர், கூப்பிட்டால் பதில் தருகிறீர். தேடினால் காணப்படுகிறீர், கூப்பிட்டால் பதில் தருகிறீர். பேரின்பம் எதுவன்றி பேரில்லை, சுகவாழ்வு இதை போல ஏதுமில்லை. பேரின்பம் இதுவன்றி பேரில்லை, சுகவாழ்வு இதை போல ஏதும். இப்ப காரங்களை உயர்த்தி, ஏசு ராஜா, 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 ஏசு ராஜா. ஆமென். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் நான் செய்வேன். நம்புறீர்களா? இந்த வார்த்தையை வந்து பெரிய எழுத்தா நீங்க எழுதி போடுங்க. ஆமென். ஜோசுவாவை குறித்து வேதம் சொல்லுது, ஆண்டவர் அவனை கொண்டு வந்து நிறுத்துகிறார். ரொம்ப பயப்படுறார், ரொம்ப பயப்படுறார். ஏன்னா பயப்படுவதற்கு காரணம் இருக்குது. காரணம் என்னன்னா, மோசே வந்து வேற லெவல். மோசையினுடைய லீடர்ஷிப்பு, மோசையினுடைய அந்த கமிட்மெண்ட், இதெல்லாம் வந்து வித்தியாசமா இருக்கு. அவனை மாதிரி, அதான் நம்ம கூட இப்போ வாச்சோம்ல, அவனை மாதிரி யாருமே இல்லைன்னு வாச்சோம்ல. ஒரு வெற்றியுள்ள ஒரு தலைவன் வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு அவர் போனதுக்கு அப்புறம் அந்த இடத்த ஃபில் பண்றது அப்படின்றது வந்து அவ்வளவு சுலபமானதே இல்லை, ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து பொதுவாக நம்முடைய தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய ஊழியக்காரர், ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் அப்படின்னு மறித்து போன டிஜிஎஸ் தினகரன் ஐயான்னு வைங்களேன். அந்த டிஜிஎஸ் தினகரன் ஐயா வந்து இப்போ ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போறாருன்னு வைங்களேன், அடுத்து ஒரு வாய்ப்பு இன்னொருத்தருக்கு கிடைக்க போகுது. அப்போ அவர் பிரசங்கம் பண்ணிட்டு முடிச்சுட்டு போகும்போது அவர் போன அடுத்த அந்த காலி இடத்த அப்படியே ஃபில் பண்றது அப்படின்றது வந்து ஒரு பெரிய சவால் அது. ஏன்னா அவருடைய ப்ரீச்சிங் ஸ்டைலு, அவருடைய ஜபம், அவருடைய அந்த அவருடைய ப்ரெசன்டேஷன், இதெல்லாம் வித்தியாசமா என்னதான் இருந்தாலும் எப்படி எப்படி எப்படின்றது. இப்போ அதே மாதிரி தான் இந்த ஜோஷுவாவும், அதுவும் நம்மளை மாதிரி கர்த்தர் பேசுறாரு அந்த மாதிரி வார்த்தையை கேட்டுட்டு போனா கூட பரவாயில்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் குறைஞ்ச ஆட்கள் எல்லாம் கிடையாது. அவங்க வந்து கண்ணுக்குள்ள விரலை விட்டு பாக்குறாங்கன்னு நினைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்கள். மோசையே ஒரு வழி பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், மோசையே, அதை மோசையே சொல்ல, ஆண்டவரே இந்த ஜனங்கள் வந்து வணங்கா கழுத்துள்ள ஜனம், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அவ்வளவு அதை ஆட்டி படைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆள். அப்போ இந்த பொறுப்பை எடுக்கவும் முடியாது, ஆனா இதை எடுத்துதான் அப்படின்னு பயப்பட்டு இருக்கும்போதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நீ பயப்படாதே, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒரு டைம் சொன்னதுக்கு அப்புறம் கூட அவனுக்கு திரும்பவும் திருப்தி ஆகல. ஆண்டவரே எப்படி திரும்பவும், ஆண்டவர் சொல்ற, பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். இப்போ வலுக்கட்டாயமா அவனுடைய தலை மேல அந்த பொறுப்பு வைக்கப்படுது. நீங்க அந்த பொறுப்பினுடைய முடிவை பார்த்தீங்க அப்படின்னா, மோசே செய்து முடிக்காதத ஜோசுவா வாரத கத்தர் செஞ்சு முடிச்சிருவார். நூனின் குமாரன் ஆகிய யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த தேசத்தை எல்லாம் பங்கிட்டு கொடுத்து ஒரு சண்டை கூட இல்லாம எல்லாத்தையுமே செட்டில் பண்ணானாமா. அதான் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும். இந்த ஜபம் முடித்து கொண்டு இந்த வருடம் முடிகிறதுக்குள்ளே யாருக்கும் செய்யாத ஒரு அதிசயம் உங்க வீட்டில் நடக்கும்.
இந்த சத்தத்தை கேட்கிற உங்க வீட்டில் நடக்கும். நீங்க சாட்சி சொல்லுவீங்க, கர்த்தர் யாருக்கும் செய்யலை, எனக்கு மட்டும் அதை செஞ்சிருக்கிறாரு. உங்களோடு இருக்கிறவங்களுக்கு அல்ல, கர்த்தர் உங்களுக்கு செய்கிறத உங்க கண்கள் கரங்களை தட்டும் போதே அந்த மகிமை. நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க, நான் நம்புறேன்னு சொல்லுங்க. உங்க பிள்ளைக்கு நடக்க போகுது, உங்க மகனுக்கு நடக்க போகுது, ஹாலேலூயா, உங்களுக்கு நடக்க போகுது. நீங்க பிரமிக்க போறீங்க, நீங்க பயந்து கொண்டிருக்கிற அந்த காரியம், ஓ ஹாலேலூயா, அந்த ஜோசுவாவை போல பயந்து கொண்டிருக்கிற காரியத்தை கர்த்தர் உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த சொல்றாரு. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட நான் இருப்பேன், பலன் கொண்டு திடமனதாயிரு. நான் உனக்கு செய்ய போகிற அதிசயம் இதுவரையிலும் யாருக்கும் செய்யாத அதிசயம், உன் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், உன்னாலே அதை நம்ப முடியாது, உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நம்பவே முடியாதது போல. இந்த ஜபம் முடியும் போது கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. உங்க கூட பிறந்தவங்க என் சகோதரன் இப்படி வருவான்னு அவங்க நினைச்சிருக்கவே மாட்டாங்க, அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்த போறார். உங்க சொந்தக்காரங்க நினைச்சிருக்க மாட்டாங்க இவன் இப்படி வருவான்னு நினைச்சிருக்க மாட்டாங்க. கர்த்தர் ஆனா செய்ய போறாரு, யாருக்கும் செய்யாததை கர்த்தர் செய்ய போறாரு, செய்ய போறாரு. அவருடைய நாமம் அதிசயமானது. அல்லேலூயா. இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டே இருக்கும்போது யாருக்குமே செய்யாத ஒன்றை ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனுக்கு செய்கிறார், ஒரு வாலிபனுக்கு ஆண்டவர் செய்கிறார். ஆனால் அந்த மனுஷன் அதை என்ன பண்ணிட்டாருன்னா, அதை தவற விட்டுட்டார். அந்த ஏன் அவர் தவற விட்டார் அதை குறித்து ஆண்டவர் வந்து என்னுடைய இருதயத்தில் பேசிட்டே இருந்தார். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இந்த ஞானம் என்கிறது ரொம்ப அவசியமானது. இந்த ஞானத்திற்காக நிறைய பேர் நம்ம ஜெபம் பண்ணுவோம். சிலருக்கு இந்த ஞானத்துக்காக ஜெபம் பண்ணி தான் ஆண்டவர் வந்து சிலருக்கு ஞானமே கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் பொதுவாகவே நம்ம நிறைய பேர் ஞானம் உள்ளவர்கள் அல்ல. நம்முடைய தகப்பனும் தாயும் பெரிய ஞானிகளும் அல்ல, அவங்களுக்கு வந்து எந்த நாலேஜுமே இருக்காது. நான் அப்படி தான் நிறைய நேரத்தில் நினைப்பேன். எங்கள் அப்பாவுக்கு வந்து கம்ப்யூட்டரை குறித்து ஒரு நாலேஜும் இல்லை, செல்ஃபோனை குறித்து ஒரு நாலேஜும் இல்லை. நான் இப்போ வளர்ந்து நல்ல ஊழியக்காரனான போது எங்கள் அப்பா வந்து ஒரு நாள் ஃபோன் பேசிகிட்டே இருந்தார், டக்குன்னு கை தவறி அந்த ஃபோனு கீழே விழுந்துச்சு, அது செதறிடுச்சு. சார்ஜர் ஒரு பக்கம், அந்த பேட்டரி ஒரு பக்கத்தில் விழுந்துருச்சு, செல்ஃபோன் ஒரு பக்கத்தில் அந்த மூடி. அப்போ எல்லாத்தையும் எங்கள் அப்பா எடுத்து கையில் எடுத்து அப்படியே சொருகி போட்டு ஆன் பண்ணுறாரு. உடனே எங்கள் அப்பாவை பார்த்து நான் கேட்குறேன், அப்பா ஒரு நல்ல செல்ஃபோன் உங்களுக்கு வாங்கி தரட்டுமா, நான் நீங்கள் வந்து இந்த என்னுடைய நிகழ்ச்சிகள் கூட நிறைய வந்து இந்த யூடியூப்ல எல்லாம் வருது, நீங்கள் அதை பார்க்கலாம். என்கிட்ட கேட்டிருந்தாங்க டிவியில் உன் நிகழ்ச்சி எல்லாம் நிறைய வர மாட்டேங்குது, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. அதை டிவியில் வராது அதுக்கு, ஆனால் யூடியூப்ல நிறைய வரும், நீங்கள் வேணால் அதை பார்க்கலாமே, அதனால் வாங்கி தரட்டுமான்னு கேட்டேன். உடனே எங்கள் அப்பா, அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டே, அதெல்லாம் கொண்டு வந்தால் எனக்கு பத்திரமா வைக்கவும் தெரியாது, எனக்கு அதை ஆப்ரேட் அதை வந்து பயன்படுத்தவும் எனக்கு தெரியாது, அதனால் வேண்டாம் எனக்கு இது போதும். எத்தனையோ டைம், ஒரு டைம் என் கையில் இன்னொரு மொபைல் இருந்துச்சு, அதை கொடுத்து இதை இப்படி தான் பண்ணணும், இதை ஈஸியாக இப்படி போட்டிங்கன்னா அவ்வளோதான், இந்த யூடியூப்பில் என்னுடைய செய்தியெல்லாம் வரும்னு கேட்டாங்க. இது வேணாண்ணா நீங்கள் எடுத்துகிட்டு போ அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு வந்து என்னுடைய தகப்பன் தாய் இவங்களெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா அவங்களுக்கு அந்த ஞானம் உள்ளவர்களெல்லாம் கிடையாது. ஞானத்தில் அப்படி ஞானமாக இருந்திருந்தால் தான் எங்கள் அப்பா சம்பாரிச்சிருப்பாரு, நிறைய வச்சுருப்பாரு எங்கள் அப்பா, அப்படி ஒன்றும் இல்லையே, இருந்ததையும் விட்டுட்டு தானே உட்காந்துருந்தார். அப்போ பொதுவாக நம்மளை சுற்றி இருக்கிற நம்முடைய குடும்பத்தில் இருந்த நம்முடைய பின்னணியில் இருக்கிறவங்க எல்லாம் பெரிய ஞானிகள் என்று சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க அம்மா அப்பாவை பெரிய ஞானிகளாக பார்க்க முடியாது. அதனால நம்ம எல்லாருமே ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக தான் இருந்தோம். ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் இருக்கிறதுக்கு காரணம், நீங்கள் ஜெபம் பண்ண உடனே கர்த்தரே அந்த ஞானத்தை உங்களுக்கு கர்த்த தந்த, எப்படி வாழணும் எப்படி நடக்கணும் அப்படின்ற ஞானத்தை ஆண்டவர் தந்த. ஆனால் ஞானத்தை வந்து ஒரு டைம் நம்ம கேட்டு பெற்றுக்கொண்டதை விட போதும்னு நினச்சிடக்கூடாது. ஞானம் என்கிறது வந்து ஒரு நாளிலேயே நமக்கு கிடைக்கிறது இல்லை, ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு கிடைக்கிறது தான் ஞானம். அதான் மோசை எழுதும் போது எப்படி எழுதுறாருன்னா, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி, காலையிலே உம்முடைய கிருபையினால் எங்களை. அப்போ ஞானம் இருதயம் உள்ளவர்களா நீங்க மாறணும்னா டெய்லி காலையில எழுமணுமா. வேதம் சொல்கிறது காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதா இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் டெய்லி டெய்லி மன்னாவை பழச கொடுக்கல, கர்த்தர் டெய்லி புதுசை கொடுத்தாராம். அப்போ ஒரே நாள் கிடைச்ச ஞானத்தை வச்சு நீங்க காலம் முழுக்க ஓட்டிட முடியாது. அவ்வளோதான், எனக்கு ஞானம் வந்துருச்சு, இனி நான் ஞானமாக நடப்பேன். சாலமோன் வந்து ஆண்டவரிடத்துல ஞானத்தை கேட்குறாங்க. அப்போ கேட்ட உடனே ஆண்டவருக்கு அந்த ஜெபம் ரொம்ப பிடிச்சி போய், நீ ஞானத்தை மட்டும் இல்லை கேளாத ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு தந்தேன். இப்போ அந்த அந்த ஃபஸ்ட்டு அந்த ஞானம் எங்கே ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா, ஒரு குழந்தைக்காக ரெண்டு அம்மாங்க வந்து சண்டை போடுறாங்க.
ஒரு குழந்தை, ரெண்டு குழந்தைய போட்டு ரெண்டு அம்மாங்க தூங்குறாங்க, நைட்டு உருண்டு அதுக்கு மேல படுத்து ஒரு குழந்தை செத்து போயிருச்சு. இப்ப ஜீவனோடு இருக்கிற ஒரு குழந்தைக்காக ரெண்டு அம்மா வந்து சண்டை போறாங்க, என்ன குழந்தை தான், என் குழந்தை தான். உடனே அவர் சொல்றாரு, அந்த குழந்தைய டேபிள் மேல படுக்க வச்சு ஒருத்தனை கொண்டு வந்து ஒரு கத்தியை எடுத்துட்டு வந்து ரெண்டா கட் பண்ணி ரெண்டு பேருக்கும் குர்றா அப்படின்னு சொன்ன உடனே அவன் பெரிய கத்தியை தூக்கிட்டு வரும்போது அந்த உண்மையான அந்த பிள்ளைய பெத்த தாய் வந்து, இல்ல 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 வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இது என் குழந்தை கிடையாது, அவன் குழந்தை தான், அவள்கிட்டயே கொடுங்கன்னு சொன்ன உடனே ராஜா ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு, இல்ல இது அவங்க குழந்தை தான் அப்படின்னு சொன்ன உடனே ஜனங்களுக்கு எல்லாம் அப்படியே புல்லரிச்சு போகுது. என்ன ஞானம், கர்த்தர் கொடுத்த ஞானம், இந்த குழந்தைய வெட்டிடுவாருன்னு நம்ம நினைச்சோம், செத்துருச்சுன்னு நம்ம நினைச்சோம், கர்த்தர் பெரியவர். அப்ப அந்த ஞானம் வந்து ஒர்க் அவுட் ஆகுது அவனுக்கு. அதனால அந்த ஞானம் சர்ச்சு கட்டுறதுல செயல்பட்டுருச்சு, குழந்தைய காப்பாத்துறதுல செயல்பட்டுருச்சு, ஆனா கல்யாணம் பண்றதுல இன்னொரு ஞானம் அவனுக்கு தேவைப்பட்டுருச்சு, ஆனா அவன் செய்யல. இப்போ அநேக ஸ்திரீகளை பார்த்து இந்த சாலமோன் வந்து திருமணம் பண்ணினான், அவனுடைய ஊழியம் கெட்டு போனது, அவனுடைய எதிர்காலம் கெட்டு போனது, அவனுக்கு கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகள் எல்லாம் கெட்டு போனது. எந்த காரணம்னா அவன் கல்யாண விஷயத்துல அவன் என்னவா நடக்கல அப்படின்னா ஞானமா நடக்கல. அப்போ அன்னைக்கு கிடைச்ச ஞானம் இன்னைக்கு என்ன ஆகல, ஒர்க் அவுட் ஆகல. நம்ம வேலை செய்யறதுக்குன்னு ஒரு ஞானத்தை கத்த தருவாரு, அந்த ஞானத்தை வச்சு குடும்பம் நடத்த முடியாது, குடும்பம் நடத்துறதுக்குன்னு தனி ஞானத்தை கத்தரிடத்துல கேட்கணும். அப்போ இன்னைக்கு இந்த 21வது நாள் நம்ம எல்லாருமே ஆண்டவரிடத்துல ஒவ்வொன்றுக்கும் ஞானத்தை கேட்கணும், எல்லாத்துக்கும். டெய்லி காலையில எழுமின உடனே ஆண்டவரே இன்றைக்கு நான் சந்திக்க போகிற சகல சூழ்நிலைகளையும் நான் மேற்கொள்வதற்கு எனக்கு என்ன தாங்க அப்படின்னா ஞானத்தை தாங்க ஆண்டவரே. நம்ம இன்னைக்கு இழந்தது, தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறது, பின்னாடி யோசிக்கிறது, இது எல்லாமே எதனால வருதுன்னா ஞான குறைவினால தான் வருது. நிறைய பேர் பணத்தை இழந்தாங்க, நிறைய பேர் குடும்பத்தை இழந்தாங்க. ஐயோ ஞானம் இல்லாமல் என்னென்ன என்னென்ன நடக்குது தெரியுமா? ஒன்றா ரெண்டா சிலருடைய வாழ்க்கையிலெல்லாம் ஞானம் இல்லாமல் அவங்க போகிறத பார்த்தா அவ்வளோ அவ்வளோ கொடுமையாக இருக்கு. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஜபக்குறிப்புக்காக நம்ம ஜபிக்க போகிறோம், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கத்தர் கட்டளையிடும். அப்போ இந்த பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை கர்த்தர் இந்த ஒரு மனுஷனுக்கு செய்யறாரு. அவன் ஏன் அதை இழந்தான் அப்படின்னா ஞானமே இல்லாம தான் இழந்தான். அந்த மனுஷனை குறித்து நம்ம வாசிக்கலாம், வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும், எடுத்துக்கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 12வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 1 ராஜாக்கள் 12வது அதிகாரத்தில் ஒன்று ராஜாக்கள் 12வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1வது வசனத்தில் வந்து வாசிக்கலாம், ரெகோமியாவை ராஜாவாக்கும்படி இஸ்ரவேல் எல்லாரும் சீகேமுக்கு வந்திருக்கிறபடினால் அவனும் சீகேமுக்கு போனான். ராஜாவாகிய சாலோமனை விட்டு ஓடி போய் எகிப்திலே குடியிருந்த நேபாத்தின் குமாரனாகிய ரெகோபயாமே எகிப்தில் இருக்கையில் இதை கேள்விப்பட்டான். அவர்கள் எரோயோபாமுக்கு ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார்கள். அவனும் இஸ்ரவேல் சபை அனைத்தும் வந்து ரெகோபயாமை நோக்கி, கவனிங்கள், இங்க யாருக்கு கிடைக்குது அப்படின்னா கஷ்டமே படாம பிச்சலுக்குள்ள வராம, இன்னும் பாத்தீங்கன்னா இவன் ஒரு பெரிய ஜப வீரனா கூட இல்லை. தாவீது வந்து அந்த அரசாட்சியை பிடிக்கிறதற்கு பல வருடம் போராடினான், பல வருடம் கஷ்டப்பட்டார், எத்தனை உபத்திரவங்கள். அதற்கு பிறகு அவனுடைய மகன் சாலோமன் வருகிறார். இந்த சாலோமன் வந்து ஆரம்பத்தில் அவனுக்கு லெகுவா கிடைச்சது போல இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜோம் பண்ணி ஞானத்தை வாங்கி கொஞ்ச நாள் அவர் ஓட்டிட்டார். இப்போ இந்த சாலோமன் முடிஞ்சதற்கு பிறகு அந்த பதவி யாருடைய கையில் வருது அப்படின்னா அவனுடைய மகனாகிய ரெகோபியாமனுடைய கையில் அந்த அரசாட்சி வருது. சாலோமனை நம்ம ஜெபிச்சவரா பார்த்தோம், தாவீதை நம்ம பொறுமசாலியா பார்த்தோம், ஆனா இந்த ரெகோபியாமை பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே நம்ம பார்க்கல. ஆனா அவனுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா யாருக்குமே கிடைக்காத ஒரு பதவி அவனுக்கு கிடைக்குது. அது அவங்க அப்பாவாலேயோ அவங்க தாத்தாவாலேயோ கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி அவனுக்கு கொடுத்தார். ஆனா இந்த மனுஷனால அந்த ஆசீர்வாதத்தை தன்னுடைய கையில வச்சுக்க முடியாததற்கு என்ன காரணம் அப்படின்னா ஞானமே இல்லாததுனால தேவன் கொடுத்ததை எல்லாவற்றையும் அவன் இழந்தான். உங்க எத்தனையோ பேருடைய கையில கர்த்தர் எத்தனை வாய்ப்புகளை, எத்தனை ஆசீர்வாதங்களை, எத்தனை உயர்வுகளை ஆண்டவர் தந்தார். ஆனா நிறைய பேர் ஞானமே இல்லாம அதை உதாசீனப்படுத்தி அப்படியே தூக்கி போட்டீங்களே. 10 வருஷம் தாண்டி ஞானமா நடந்திருக்க கூடாதா, நான் அந்த இடத்துல இந்த மாதிரி சுதாகரிப்பா இருந்திருக்க கூடாதா அப்படின்னு நினைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. சில காரியங்கள் எல்லாம் வடுவா அமைஞ்சிருச்சுன்னா அதை யாராலும் மாற்றவே முடியாது.
சாட்சி கெட்டு போயிருச்சுன்னா அந்த சாட்சியை மாற்றவே முடியாது. அதனால எல்லாரும் ஒரு ஜபத்தை பண்ண போறோம், ஆண்டவரே எங்களுக்கு டெய்லி இந்த உலகத்தில் வாழ்றதற்கு எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் ஒரு ஞானத்தை கட்டத்தார். இன்னைக்கு நான் ஜபக்குறிப்பாக தான் சொல்ல போறேன். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு இவன் எதுலெல்லாம் தவறுனா, ஆனால் நம்ம தவறிடக்கூடாதுன்றதுக்காக கர்த்தர் யாருக்கும் செய்ய கூடாததை உங்களுக்கு செய்ய போறாரு. அதில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் சொந்தங்களுக்கு செய்ய இல்லாததை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறாரு. ஆனால் அதை பத்திரப்படுத்துறதுக்கு முதலாவது எனக்கு என்ன வேணும்னா, அப்படியே கையை மேலே உயர்த்தி, இயேசுவே ராஜாவே சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு ஒரு ஞானத்தை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க, ஆண்டவரே முழு பலத்தோடு, முழு பலத்தோடு அப்பா, ஆண்டவரே உண்மையிலே எனக்கு ஞானம் இல்லை, ஞானம் இல்லை, ஞானம் இல்லை, என் குடும்பத்தை நடத்துறதுக்கு எனக்கு ஞானம் வேணும், என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு ஞானம் வேணும், இதற்கு முன்னாடி ஞானம் இல்லாமல் நான் எத்தனையோ இழந்துட்டேன் ஆண்டவரே, ஞானம் இல்லாமல் நான் செஞ்சது நிறைய காரியம், ஆனா நிறைய காரியத்தில் நீர் என்னை தப்பிச்சு விட்டீங்க, என்னை காப்பாத்தி விட்டீங்க, நான் ஞானம் இல்லாமல் செய்த அநேக காரியத்தை உங்கள்கிட்ட வந்து நான் ஞானம் இல்லைன்னு சொன்ன உடனே அந்த பிரச்சனையை எனக்கு மலை போல இருந்ததை மெழுகு போல மாத்துனீங்க. ஆனா இன்றைக்கு இந்த 21வது நாள் உபவாச ஜபத்துல எங்க ஊழியக்காரரோட சேர்ந்து நான் ஜபிக்கிறேன், அண்ணன்னைக்கு அந்தந்த சூழ்நிலைக்கு அந்தந்த காரியத்திற்கு கையை உயர்த்தி, ராஜா எனக்கு ஞானம் வேண்டும், எனக்கு ஏற்கனவே இருக்கிற ஞானம் போதாது, சொல்லுங்க சொல்லுங்க, கர்த்தர் அப்படி தருவார், கர்த்தர் அப்படி தருவார், ஹல்லேலூயா, கர்த்தர் நீங்கள் வேண்டிக் கொண்டதை தேவன் உங்களுக்கு செய்வார். ஆண்டவர் சொல்கிறார், இந்த 21 நாட்களும் ஆண்டவரை தொந்தரவு பண்ணி கர்த்தர் எனக்கு இறங்கணும்னு ஜெபிச்சீங்கல்ல, கர்த்தர் அநீதி உள்ள ராஜா கிடையாது, அவர் நீதி உள்ள ராஜா, உங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? இயேசுவே உம்முடைய ஞானத்தினால் எங்களை நிரப்புவீராக ராஜா, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, எங்க ஞானத்தினால நிரப்புங்க. ஆபிரகாமுடைய மனைவி சாராய் ரொம்ப நல்ல பெண்மணி, ஆகார எங்க வைக்கணுமோ அங்கதான் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு நல்ல வேலைக்காரி, ஒரு அருமையான ஒரு வேலைக்காரி, அதனால சாராய் வந்து அந்த வேலை செய்கிற அந்த பெண்மணியை வைக்க வேண்டிய இடத்துல வச்சு ரொம்ப அழகா நடத்திட்டு வந்தாங்க. திடீர்னு பார்த்தா என்னமோ தெரியல, புத்தி மாறிடுச்சு பாருங்களேன். உடனே சரி நல்ல வேலை செய்யறம்மா, நீ இது வரைக்கும் கஷ்டப்பட்டது போதும், இனி ஒரு 10 பேருக்கு நீ அதிகாரியாயிரு, இல்லைன்னா ஒரு வீட்டை தனியாக கட்டி கொடுத்து அவளை செட்டில் பண்ணி, நீ இனி எந்த வேலையும் செய்ய வேண்டாம், இது வரைக்கும் எனக்கு வேலை செஞ்சது போதும், அந்த மாதிரி அந்த அந்த மகளுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சா எப்படி வேணாலும் அந்த பிள்ளையை செட்டில் பண்ணியிருக்கலாம், உண்மை தானே? சாராய் வந்து ஆகார செட்டில் பண்ணணும்னு நினச்சா எப்படி வேணாலும் செட்டில் பண்ணியிருக்கலாம், சரி நீ ரொம்ப நல்லவளாக இருந்த அதனால போதும். ஆனால் ஒரு திடீர்னு ஒரு ஞான குறைவு வருது பாருங்களேன், போய் தன்னுடைய கணவனை, தனக்கு குழந்தை பாக்கியம் லேட் ஆகுது அப்படின்றதுக்காக அந்த பொண்ணை கூப்பிட்டு கணவனார நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு, ஒரு ஞானம் இல்லாம அவரும் வாயை பிளந்துட்டு போனது மாதிரி, சரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு. சரி என்ன பண்றதுன்னு தெரியல, என்னென்ன அவர் ஒருவேளை இந்த அம்மா தொந்தரவு பண்ணிச்சா என்னன்னு தெரியல, இல்லை அவரும் நினைச்சாரு நமக்கும் குழந்தை இல்லாமல் சரி ஒரு குழந்தை கிடைக்கணுமா அப்படின்னு நினைச்சாரு தெரியல அப்படி முடிஞ்சு. இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவுடைய ஞான குறைவினால தலைவலி யாருக்கு கிடையாது? ஆபிரகாமுக்கு கிடையாது. யாருக்கு தான் தலைவலி? உங்களுக்கு தான் தலைவலி அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், உண்மை தானே? அவர் ஜாலியாக உட்காந்து நீங்கள் சண்டை போடுங்க, நீ தானே கட்டி வச்ச, நீ தானே சொன்ன, நீ தானே குழந்தை இல்லை, நான் தான் விசுவாசிக்க சொன்னேன், நீ கேட்கல இல்லை, அனுபவி பாட அனுபவி, கடைசியில் இதெல்லாம் செட் ஆகும். உடனே இதுக்கு முன்னாடி இருந்த அந்த அம்மாவை அமைதியாகிட்டு இருந்தால் அது போயிருக்கும், திரும்பி பார்த்தீங்கன்னா அதை கடினப்படுத்தி கடினமாக நடத்தி அது வீட்டை விட்டு ஓடி போய் ஆண்டவர் இடையில பேசி அதை ஒரு இஸ்மவேல் சந்ததின்னு கொண்டு வந்து அது இன்னைக்கு எல்லாருக்கும் எதிராக இருந்துச்சு. ஸோ ஒரே ஒரு ஞான குறைவு இன்னைக்கு வரைக்கும் பாடுபடுற மாதிரி ஆகி போச்சு இல்லை. அதனால் சில ஞானக்குறைவை நம்மளால் சரி பண்ணிடவே முடியாது. அதனால் ஆண்டவரிடத்தில் எல்லாரும் கேட்கணும், இதுக்கு முன்னாடி நீங்கள் இழந்தது இருக்கட்டும் பிரதர், பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி நீங்கள் இழந்தது இருக்கட்டும் சிஸ்டர், ஞானம் இல்லாமல் ஒரு ஃபேமிலியை செலக்ட் பண்ணியிருப்பீங்க, ஒரு நபருக்கு செலக்ட் பண்ணியிருப்பீங்க, ஒரு வேலையை செலக்ட் பண்ணியிருக்கலாம், ஏதாவது ஒன்று உங்களுக்கு நடந்திருக்கலாம், சரி பரவாயில்ல, ஆனால் இனி ஒரு தீர்மானம் எடுங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறாருன்னா, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாருக்குமே செய்யாததை உங்களுக்கு செய்ய போகிறாரு, செய்ய போகிறாரு, செய்ய போகிறாரு, உங்களோட படித்தவங்க யாருக்கும் செய்யாததை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறாரு, உங்களோடு வேலை செய்கிற யாருக்கும் செய்ய கூடாததை செய்யாததை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறாரு, உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருந்தாலும் அவங்கள விட கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறாரு. ஸோ ஆண்டவரே அதை காப்பாற்றுவதற்கு நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும். வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, அம்மா ஞானம் இல்லாமல் நிறைய இழந்துட்டாங்க, அப்பா ஞானம் இல்லாமல் நிறைய வித்துட்டாரு,
ஆனால் இந்த உலகத்தில் நீ ஞானம் இல்லாமல் பொழைக்கவே முடியாதுப்பா. உன்னை மிதிச்சிருவாங்க, உன்னை ஏறி மேய்ச்சிருவாங்க, அவ்வளோதான். நீ இந்த உலகத்தில் சைன் பண்ணவே முடியாது எதுக்குமே எதுக்குமே. அதனால் டெய்லி கத்தர் சமூகத்தில் முழங்கால் படிட்டு காலையில் எந்திரிச்சு பைபிளை திறந்து நீ என்ன கேட்கணும்னா, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை எப்படி ஒரு பையன்கிட்ட பேசணும் அப்படின்ற ஞானம் தரணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஞானம் இல்லை உன்னை பிடிச்சி குழிக்குள்ளே தள்ளி விட்டுருவாங்க. நீ சில நேரத்தில் நீங்கள் நமக்கெல்லாம் நம்ம பிள்ளைங்கள்லாம் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாசமான ரெண்டு வார்த்தையை சொன்னாலே அப்படியே ஆம்பளை பசங்களை நம்பிடுவாங்க. அதே மாதிரி ஆம்பளை பசங்க நிறைய பேர் அந்த இறக்கத்தை சொன்ன உடனே அப்படியே நம்பிடுவாங்க. ஐயோ ரொம்ப டேஞ்சர். இந்த உலகம் வந்து நடிக்குது, நிறைய நடிக்கிறாங்க மனுஷங்களுக்கு முன்னாடி. அதுவும் இந்த நம்பிக்கை கொடுக்குற நம்பிக்கையில் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் அவ்வளவு சீக்கிரமாக வந்து யாரையுமே நம்பிடாதீங்க. நீங்கள் வந்து சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுது, சிம்சோன் வந்து அந்த தெளிலால நம்புறான் பாருங்க. எப்படி அப்படின்னா, முதல் விசை அவள் வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணி தன்னுடைய தனக்கு எதிராய் வர்றாங்கன்னு சொன்னது கூட தெரியாமல் மறுபடியும் அவளை நம்புறான் பாருங்க. சில பிள்ளைகள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, சிலரை நம்ப ஆரம்பிச்சாங்கன்னா அவன் கெட்டவன், அந்த பொண்ணு கெட்டவா அப்படின்றத ஓப்பனாக நிறைய இடத்துல காமிச்சு கொடுப்பாங்க. நான் இப்படி தாங்க, நான் இப்படி தான். ஆனால் கூட இந்த பிள்ளை என்ன பண்ணுன்னா, இந்த பையன் என்ன பண்ண நம்பிட்டு இருப்பான் பாருங்க. ஒரு பாப்பா வந்து, அப்பா நீ நேசிக்கிற அந்த பையன் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணுறான் அப்படின்னு கேள்விப்பட்டேன், அது விட முடியாது, அதனால் நீ வேண்டாம், நீ இந்த மாதிரி தப்பு பண்ணாத, நீ ஆண்டவருடைய பிள்ளை, குடிப்பழத்துக்கெல்லாம் அடிமை ஆகிட்டா கத்தர் தான் அவனை தொட முடியும், அல்லாமல் வெளியே வர முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிள்ளை என்ன சொல்லுது அப்படின்னா, பாஸ்டர் அவன் ஒரே ஒரு நாள் தான் குடித்தான், அவன் ஒரே ஒரு நாள் தான் குடித்தான், அந்த ஒரு நாள் குடித்ததை எங்கள் அம்மா பார்த்துட்டாங்க, அதுக்கு எங்கள் அம்மா பிரச்சனை பண்ணுறாங்க, எப்படி இருக்கு பாருங்க. ஸோ தன்னை நேசித்த பையன் குடிகாரன்றது அவங்களுக்கு தெரியுது, அவங்க அம்மாவுக்கு தெரியுது, ஆனாலும் அந்த பையன் வேலை வச்ச நம்பிக்கை அந்த பொண்ணால் என்ன பண்ண முடியல, எடுக்க முடியல பாருங்களேன். அதுக்கு ஒரு இல்லை, யாரும் திருந்தாதவங்களா இருக்காங்க. எங்கள் அப்பாவும் குடிச்சுட்டு தானே இருந்தார், இன்னைக்கு எங்கள் அப்பா ரசிக்கப்படலையா, எங்கள் அப்பா மாறலையா. ஏம்மா உங்கள் அப்பா கதையே வேறம்மா, உங்கள் அப்பா அப்படி மாறுறதுக்கு உங்கள் அம்மா முட்டியை எத்தனை தேய்ச்சிருப்பாங்க, எவ்வளோ அழுதுருப்பாங்க. நீ எங்கே முட்டி தேய்க்கிற, நீ இப்போவே இப்படி சுற்றிட்டு இருக்கிற, அப்புறம் எப்படி முட்டி தேய்க்க முடியும், நீ அவங்கள கம்பேர் பண்ண முடியுமா, ஒப்பிட்டு பார்க்க முடியுமா அப்படின்னு மன வேற என்ன பண்ணுறது அப்படி நம்புகிறாங்க பாருங்க. அவன் துரோகின்னு தெரியும், அவன் மோசமானவன் தெரியும், அந்த பிள்ளை மோசமான பிள்ளைன்னு தெரியும், ஆனால் நம்பிக்கை. இதெல்லாம் எதனால் வருது அப்படின்னா, நம்முடைய ஞான குறைவினால் வருது. அப்போ தங்கச்சிங்க தம்பிங்க இந்த உலகத்தில் எப்படி வாழணும் அப்படின்னா, ஞானமாய் வாழணும். ஹலேலூயா. கேட்கலாமா, ஒரு விசை கூட கேட்கலாமா. நான் இன்னைக்கு அப்படியே அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். நான் இந்த ஜெபக்குறிப்பெல்லாம் வச்சேன், அண்டவரே என் கையில் நிறைய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதுக்கு முன்னாடி இந்த ஊழியத்தை நான் நடத்தினேன், அதுக்கு ஞானத்தை கர்த்தர் தந்தீங்க, ஆனால் இப்போ எனக்கு நிறைய ஞானம் தேவைப்படுது, எனக்கு பெரிய ஞானம் தேவைப்படுது. நான் அப்படி தான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். இந்த பலிபீடத்தில் நிற்கும் போதும் உங்களுக்கு இந்த ஜெபக்குறிப்பை சொல்லும் போதும் நான் அமைதியா இல்லை, நான் எனக்காக ஜெபம் பண்றேன். ராஜா இதுவரையிலும் இந்த ஊழியத்தை நடத்துறதுக்கு ஞானத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே, ஆனால் என்னமோ இப்போ நான் ஃபீல் பண்றேன் ஒரு பெரிய ஞானம் இல்லாமல் அடுத்த ஸ்டெப் என்னால் எடுத்து வைக்க முடியாது. ஊழியத்தினுடைய அடுத்த வளர்ச்சியை என்னமோ அடுத்த வளர்ச்சிக்கு நேரா என்ன கர்த்தர் இழுத்துட்டு போறது மாதிரி நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. நீங்க என் கையை பிடிச்சி கொண்டு போறது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். யாருக்கும் செய்யாததை உனக்கு நான் செய்வேண்டா அப்படின்னு என்னமோ என்னை கொண்டு போறது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஆனா என் மனசு சொல்லுது, ஆண்டவரே அவ்வளோ பெரிய பொறுப்பை என் கையில கொடுக்கறதுக்கு எனக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே, அதனால அப்பா நீங்க எனக்கு கொடுக்க போகிற அடுத்த உயர்வு அடுத்த வெற்றியை நான் அழகாய் செய்வதற்கு ஞானமாய் செய்வதற்கு இப்பொழுது இந்த 21 நாள் இரக்கம் செய்யும் வரை கூட்டத்தில் உங்க பாதத்தை பிடிச்சு கேட்கிறேன், என்ன ஞானத்தினால நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க. சொல்லுங்க ஆண்டவரே, கேளுங்க. உங்க கையில கத்தரின் ஒரு பொறுப்பை கொடுக்க போறாரு பிரதர், உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் கத்தர் ஒரு உயர்வை தரப்போறாரு. இல்ல இல்ல இதுவரைக்கும் நீங்க பார்த்தது இல்ல கத்தர் அடுத்த லெவல். சிஸ்டர் உங்க பிள்ளை அடுத்த வளரப்போகுது, சிஸ்டர் அடுத்து உங்க பிள்ளை மக வளரப்போறான், மக வளரப்போறான், அந்த பிள்ளைய வித்தியாசமா நீ நடத்தணும். இதுவரைக்கும் உன் பிள்ளை சின்ன பிள்ளையா இருந்துச்சு, இப்போ உன் பிள்ளை வாலிப பிள்ளையா மாற போகுது. நீ அப்படி இருந்தா பத்தாது, உனக்கு புதிய ஞானம் வேணும் என் பிள்ளைகளுக்கு. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க. உன் பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கும் போது கையில இருந்துச்சு, வாலிப பிள்ளையா இருக்கும் போது கையில இருந்துச்சு, இப்போ உன் பிள்ளைய திருமணம் பண்ணி கொடுக்கணும், இன்னொருத்தருடைய கையில நீ பிடிச்சு கொடுக்கணும், அதற்கு ஏற்கனவே இருந்த ஞானம் பத்தாது, புதிய ஞானம் வரணும் ஐயா. அதனால கையை உயர்த்தி ஏசப்பாட்ட, இயேசுவே எனக்கு அந்த ஞானம். மனைவியை நடத்துறதுக்கு ஒரு ஞானம் வேணும், கணவனை நடத்துறதுக்கு ஒரு ஞானம் வேணும். கேளுங்க கேளுங்க கேளுங்க. முழு பலத்தோட எத்தனையோ தகப்பன்மார் தாயார் அந்த ஞானத்தை மிஸ் பண்ணிட்டு இன்னைக்கு கஷ்டப்படுறாங்களே.
அந்த நேரத்துல விட்டுட்டாங்களே, அந்த நேரத்துல விட்டுட்டாங்களே இயேசுப்பா, அந்த நேரத்துல விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கவலைப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. கைகளை உயர்த்தி சத்தமா, இயேசுவே என்னை ஞானத்தினால நிரப்புன்னு கேளுங்க. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமா இருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை தருவார். நான் நம்புகிறேன் இந்த 21வது நாள் ஜபத்திலே கர்த்தர் நம்மை ஞானத்தினால் நிரப்புகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. நம்புங்கப்பா என்ன, ஆராதிப்பேன் உம்மை. நம்புங்கப்பா என்ன, ஆராதிப்பேன் உம்மை. உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா. நானும் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும். நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை உம் முன் நிறுத்தணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை உம் முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன, ஆராதிப்பே உம்மை. கரங்களை தட்டி கொண்டே நம்புங்கப்பா என்ன, ஆராதிப்பே உம்மை. சொல்லுங்க, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளை. நீங்க ரொம்ப அழகா பாருங்க, உங்க பிள்ளனா, உங்க திரும்ப திரும்ப உங்க பிள்ளை, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ள. நானும் பார்க்கணும், நானும் பார்க்கணும். உம் சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை உம் முன் நிறுத்தணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை உம் முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன, ஆராதிப்பே அப்பா. மறுபடியும் இந்த ஜபத்தில் இருக்கிற பிள்ளைங்க, இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைங்க, திரும்ப ஒரு டைம் நம்புங்கப்பா, திரும்ப ஒரு டைம் நம்புங்க ஆண்டவரே. ஏற்கனவே நீங்க கொடுத்தத ஞானம் இல்லாம உதறி தள்ளிட்ட ஆண்டவரே, ஞானம் இல்லாம வித்து போட்ட ஆண்டவரே, ஞானம் இல்லாம கொடுத்துட்ட ஆண்டவரே. ஆனா இந்த 21 நாள் ஜபத்துல நீங்க வாக்கு கொடுத்தீங்க, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக, உன் சொந்தங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன் என்று வாக்கு கொடுத்தீரே. நீங்க செய்ய போறத பத்திரப்படுத்துகிறதற்கு இப்பொழுது ஊழியக்காரனுக்கு ஞானம் வரட்டும், தேவ பிள்ளைகளுக்கு ஞானம் வரட்டும், ஒவ்வொரு தலைவர்களுக்கு ஞானம் வரட்டும், ஆண் மக்களுக்கு ஞானம் வரட்டும், பிள்ளையை நடத்தக்கூடிய ஞானம் தாய் தகப்பனுக்கு வரட்டும், சம்பாதிக்கக்கூடிய ஞானம் வரட்டும், இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஞானம் வரட்டும் அப்பா, பிசாசை ஜெயிக்கக்கூடிய ஞானம் வரட்டும், ஹல்லேலூயா. குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள நடத்துகிற ஞானம் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. சத்துருவை ஜெயிக்கிறதற்கு இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஒரு ஞானம் கட்டவிழ்க்கப்படுவதாக. இப்பொழுது ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும் ஹல்லேலூயா ரப்தலரா ஷேஹபரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு கர்த்தர் அந்த ஞானத்தை இப்பொழுது இந்த கடைசி நாளில் கர்த்தர் ஊற்றுகிறார். ஜெபிங்க, ஹல்லேலூயா. கேளுங்க, இயேசுவே, இயேசுவே, எங்க பிள்ளையினுடைய வாழ்க்கையை, என் குடும்பத்தில் இருக்கிற பலர் எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இழக்க வச்சுட்டாங்க, தவறா சூஸ் பண்ணிட்டாங்க அப்பா, எங்க பிள்ளைகளை கொண்டு போய் குழியில தள்ளிட்டாங்க. ஆனா எங்க பிள்ளைகளை நாங்க அப்படி தள்ளக்கூடாது, எங்க பிள்ளைகளை நடத்தக்கூடிய ஞானம் எங்களுக்கு தரணும். கேளுங்க, ஒவ்வொரு அம்மா அப்பா கேளுங்க, வாலிப தம்பி தங்கச்சி கேளுங்க, ராஜாவே எனக்கு முன்னாடி இருக்கிற சத்துருவை ஜெயிக்கிறதற்கு, மனுஷனை ஜெயிக்கிறதற்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க ராஜா. ஒரு மனுஷன் பக்கத்துல வந்தாலே எனக்கு தெரியணும், அவங்க பேசும் போதே எனக்கு தெரியணும், அவங்க பழகும் போதே எனக்கு தெரியணும், எதுக்கு பழகுறாங்க, ஏன் வர்றாங்க, ஏன் பேசுறாங்க, இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை இப்பொழுது, இப்பொழுது ரீதாலாரா ஷேஹாராமா, என் கையில இனி கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நான் தொலைக்க கூடாது, இனி எனக்கு கொடுக்க கூடிய ஊழியத்தை நான் தொலைச்சிட கூடாது, இனி எனக்கு கொடுக்க போகிற குடும்பத்தை நான் தொலைச்சிட கூடாது. இயேசுவே என்ன நம்புங்க,
கேட்க கேட்க கர்த்தருடைய ஒரு பிரசன்னத்தின் மழை. 21 நாட்களும் கர்த்தரை தேடி இருக்கிறீர்களே. கர்த்தர் சொல்லுகிறார், என் விஷயத்திலே என்னை தேடின உங்களுக்கு நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து நான் உங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பேனோ. இந்த 21 நாட்களும் கர்த்தரை தொந்தரவு பண்ணி காலையிலையும் மாலையிலையும் தேடணும் இல்ல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, நான் உனக்கு செய்வேன், உனக்கு ஞானத்தை தருவேன், இனி நீ ஞானமாய் நடப்பாய், என் மகன் ஞானமாய் நடப்பான், என் மகள் ஞானமாய் நடப்பாய். என் மகனுக்கு அந்த ஞானம், என் மகளுக்கு அந்த ஞானம், என் வாலிப பிள்ளைக்கு அந்த ஞானம். ஓ நம்புங்கப்பா, என்ன ஆராதிப்பே உம்மை. ஓ ஹல்லேலூயா, நம்புங்கப்பா, என்ன ஆராதிப்பே உம். கடைசியா கையை வைத்து, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா. கேட்கும் போதே ஆண்டவர் இறங்குறாரு, இயேசுப்பா. இந்த வார்த்தைய கர்த்தர் சமூகத்துல போய் எட்டட்டுமே அந்த அளவுக்கு. சொல்லுங்க சொல்லுங்க, தங்கச்சிங்க எல்லாம் சொல்லுங்க பாக்கலாம், தம்பிங்க எல்லாம் சொல்லுங்க, வாலிப பிள்ளைங்க எல்லாம் சொல்லுங்க பாக்கலாம், வாலிப தம்பிங்க சத்தமா இந்த வார்த்தையை சொல்லணும். உங்க பிள்ள, 1000 அர்த்தம் இருக்கு இதுல, இது 1000 அர்த்தம் இருக்கு. சத்தமா உங்க பிள்ள நானும் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும் தேற்றணும் காயம் கட்டணும். நானும் பார்க்கணும், உங்க சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும் தேற்றணும் காயம் கட்டணும். நீங்க ஆற்றணும், நீங்க ஆற்றணும் தேற்றணும் காயம் கட்டணும். சொல்லுங்க, நீங்க ஆற்றணும், நீங்க ஆற்றணும், நீங்க என்ன தேற்றணும். இயேசுவே, இப்பொழுது இந்த 21வது நாள் என் பிள்ளைகளை நீங்க ஆற்றுங்கப்பா. அவங்க காயத்தை வேற யார் ஆற்ற முடியும், அவங்கள வேற யார் தேற்ற முடியும், அவங்க மனசுல இருக்கிற காயத்தை உங்களை தவிர வேற யாருப்பா கட்ட முடியும். இஸ்ரவேலின் ரண வைத்தியரே, இஸ்ரவேலின் ரண வைத்தியரே, இந்த 21வது நாள் இந்த ஃபைனல் செக்ஷன்ல, ஓ உம்முடைய கீழையாத்தின் பிசின் தைலத்தோடு இப்பொழுது கடந்து வந்து, இதோ காயத்தோட இருக்கிற என் மகளை, காயத்தோட இருக்கிற என் மகனை ஆற்றுவதற்கு, தேற்றுவதற்கு, அந்த காயத்தை கட்டுவதற்கு. நீங்க கட்டினாதான் அந்த காயம் ஆறும், நீங்க கட்டினாதான் அந்த காயம் ஆறும். உங்களை தவிர வேற யாரும் என் பிள்ளையினுடைய காயத்தை ஆற்ற முடியாது. இஸ்ரவேலின் அடிக்காயத்தை ஆற்றுகிற ரண வைத்தியரே, இப்பொழுது இப்பொழுது இந்த சத்தம் துணிக்கப்படுகிற வீடுகள், துணிக்கப்படுகிற இடங்கள், தேவ சபை ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்றிலையும் என் பிள்ளையினுடைய காயம் கட்டப்படட்டும். நெடுநாளான காயம் கட்டப்படட்டும், பல வருஷங்களான காயம் கட்டப்படட்டும். ஹல்லேலூயா. 21 நாட்களும் உம்மை தேடினவர்களுக்கும் தேடாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற கர்த்தாவே, இது கம்ஃபர்ட் திருச்சபை, இது ஆறுதலின் ஜெபமையம், இது ஆறுதலின் ஜெப கூடாரம், இது ஆறுதலின் திருச்சபை. அதனாலே இப்பொழுது ஆறுதல் கொடுக்கிற கர்த்தருடைய கரம், ஹல்லேலூயா, காயத்தை கட்டட்டும், காயத்தை கட்டட்டும். அந்த வியாதி இப்பொழுது சுகமாகட்டும், அந்த ஜெப விண்ணப்பங்கள் இப்பொழுது கேட்கப்படட்டும். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு மறந்துடலாம், ஆனா நீங்க அந்த ஜெப குறிப்பை பார்த்திருக்கிறீங்களே, நாங்க பார்க்க மறந்துருக்கலாம், நீங்க பார்க்க இருக்கிறீங்களேப்பா. இப்போ 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 ரந்தலரா, நீங்க ஆற்றணும் தேற்றணும் காயம் கட்டணும், நீங்க ஆற்றணும். உங்க சத்தம் மட்டும் அப்படியே ஜெபிச்சுட்டே இருக்கட்டும். ஏச பாட்ட கேட்டு
சொல்ல சொல்ல அந்த மகிமை இறங்கட்டும். திரும்ப திரும்ப ஒரு 10 டைம் சொல்லி நம்ம பாடி முடிக்க போறோம். இரண்டாவது விசை, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உங்க பிள்ளை. இப்போ இப்போ அந்த மகிமைய பார்க்கட்டும் ஆண்டவரே, அந்த மகிமைய பார்க்கட்டும் ஆண்டவரே, அந்த மகிமைய பார்க்கட்டும் ஆண்டவரே, பார்க்கட்டும் அந்த மகிமைய பார்க்கட்டும் ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்கு நல்ல ஞானத்தை தருகிற ஒரு ஞானமுள்ள ஒரு தேவன். ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரை பார்த்து காலையில் எழும்பின உடனே, ஆண்டவரே இந்த நாள், இந்த நாள் எனக்குரிய ஞானம், இந்த நாள் நான் என்ன செய்யணும், எப்படி நடத்தணும், அதான் டெய்லி தேவைப்படுது. ஒவ்வொரு விஷயத்திற்கும் தேவைப்படுது. ஒரு பிரச்சனைக்கு ஒரு மாதிரி தேவைப்படும், அடுத்த பிரச்சனைக்கு இன்னொரு மாதிரி தேவைப்படும். ஏற்கனவே இருந்த டீலிங் வந்து இந்த ரெண்டு பிரச்சனையும் ஒரே பிரச்சனையாக இருக்கலாம், ஆனால் ரெண்டையும் ஒரே மாதிரி நம்ம சந்திக்கவே முடியாது. இந்த பிரச்சனை இப்படி தான் சந்திக்கணும், இந்த பிரச்சனை இப்படி தான் சந்திக்கணும். அதான் இது, நீங்கள் கண்டிப்பாக இந்த சம்பவத்தை நீங்கள் கேட்கணும். ஒரு சகோதரி வந்து தன்னுடைய கணவனார் வந்து ரொம்ப ஒரு ரட்சிக்கப்பட்டவர் தான், பின்மாற்றத்துக்குள்ளே போய் ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு சிஸ்டரோட ஷேர் பண்ணும்போது அவங்க சொன்னாங்களாம், ஒரு ஐடியா சொன்னாங்களாம். என்ன ஐடியானா, நான் வந்து ஒரு நாள் பிசாசு பிடிச்சது மாதிரி நடித்தேன் என் கணவனார் இடத்துல. பிசாசு எனக்கு பிடிச்சது மாதிரி நான் நடித்தேன், தலையெல்லாம் பிரித்து போட்டு நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படி இப்படின்னெல்லாம் சொல்லி உன்னை கொண்டுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி நடித்த உடனே என்னுடைய கணவனார் வந்து என்னை காரில் தூக்கி ஸ்ட்ரெயிட்டாக சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போனார். சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போன உடனே பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது, நீ எங்கேருந்து வந்தேன்னு கேட்டால், நான் வந்து இவன் இப்படி தப்பு பண்ணும்போது நான் வந்தேன், அவனுக்குள்ளேருந்து தான் நான் வந்தேன், என் கணவனாருக்குள்ளேருந்து தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனுஷனுக்கு பயம் பிடிச்சி போயிடுச்சாம். மாமா, ஐயோ நான் நீ எனக்குள்ளேருந்தா வந்த நீ, அப்போ எனக்குள்ளே இவ்வளோ பெரிய பிசாசு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் உருண்டு பிறண்டு, இயேசுவே என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை விட்டு தூரமாக போயிட்டேன், நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு அந்த மூலையில் போய் அழுதுட்டு இருந்தாங்களாமா. உடனே இந்த நடந்த சம்பவம், இந்த பாஸ்டர் சொன்னாராமா, நீ எப்போ தான் போவே அப்படின்னு சொல்லி, அவன் என்ன விட்டா நான் போவேன்னு சொன்னா. உடனே பாஸ் நேரம் இந்த அம்மா விட்டா அந்த இடத்த தான் போனாரம்மா. எப்பா உனக்கு மனைவிக்கு பிசாசு பிடிச்சதுக்கு காரணம் யார் தான், நீ தான். நீ ஒப்பு கொடுத்து நீ மனம் திரும்பலைன்னா உன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிசாசு என்ன பண்ணாது, போகாது. உடனே இவருக்கு மனம் திரும்புறேன், நான் மனம் திரும்புறேன், நான் ரட்சிக்கப்படுறேன், நான் ஆண்டவரை ஏற்றுக்கிறேன், நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், இனி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்து இந்த அம்மா நடிக்கிறத உடனே விட்டு இப்போ போயிருச்சு அப்படின்னு போய் இது அந்த மாதிரி ஒரு கதை. அப்போ வந்து இந்த சிஸ்டர் வந்து தன்னுடைய கணவனை இப்படி பின்மாறி போனார் அப்படின்னு கேட்டால், இது உடனே இந்த பொண்ணு இவங்க ஒரு நாடகம் பண்ணணும்னு நினச்சாங்க. சரி, இந்த அம்மா இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கு பண்ணியிருக்கு, நம்மளும் இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணால் இவரை கொண்டு வந்துடலான்னு நினச்சி ஒரு நாள் பிசாசு பிடிச்ச மாதிரி நடித்தாங்களாம். இவர் கொண்டு போய் சர்ச்சில் போட்டுட்டு பாஸ்டர் திட்டுனாரம்மா, ஏயா இத்தனை நாளாக இது பைபிளை தூக்கிட்டு சர்ச்சு சர்ச்சுக்காக வந்துட்டுருக்குது, இதுக்குள்ளேயே பிசாசு பிடிச்சோன்னா அப்போ எங்களுக்குள்ளெல்லாம் எத்தனை ஆயிரம் பிசாசு இருக்கணும், முதல்ல இதை ஓட்டுங்கய்யா, அதுக்கப்புறம் எங்களை தேடுங்கயா, இந்த பிசாசு பாருங்க, இது பைபிள் தூக்குது, ஜெபம் பண்ணுது, இதுக்கே பிசாசு விட மாட்டேங்குதான்ட்டு அவர் இன்னும் கொஞ்சம் பின்மாறத்துக்குள்ளே போயிட்டார். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இன்னொருத்தருடைய வாழ்க்கையிலே இல்லைன்னா பிரச்சனை அந்த மாதிரி தான் பிரச்சனை, ஆனால் ரெண்டுக்கும் டீலிங் என்னவா இருக்கணும்னா வித்தியாசமாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். அதனால் அதான் வந்து நான் வந்து ஒரு டைம் வந்து இந்த லவ் பண்ணுற பிள்ளைகளுக்கு பிரசங்கம் பண்ணும்போது, ஏன்னா நீ லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் கத்தரை மறந்துட்டேல்லடா, ஆண்டவரை விட்டு போனேன், இல்லை அதுக்கப்புறம் தான்டா நீ பைபிள் வாசிக்கிறத நிறுத்தினேன்,
அதுக்கப்புறம் தான் நீ சர்ச்சுக்கு வரது நிறுத்தின அப்படின்னு ஒரு பையனை பார்த்தோம்னா மனம் திரும்பியா, ஆமா பாஸ்டர் என்னைக்கு அந்த பொண்ணை தேடி போயிடணும், அன்னையிலேருந்து எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையெல்லாம் போச்சு பாஸ்டர் அப்படின்னு மனம் திரும்ப இன்னொரு பொண்ணை லவ் பண்ணி கூட்டு வராங்க. அந்த பிள்ளைகிட்ட கேட்குறேன், ஏமா நீ லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தானம்மா நீ ஜெபம் பண்ணுறதை விட்ட? இல்லை பாஸ்டர், நைட்டானா ஃபேமிலி ப்ரேயர் இப்போ தான் பாஸ்டர் நாங்கள் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கோம், இதுக்கு முன்னாடி நான் ஜெபமே பண்ண மாட்டேன், ஆனால் என்னைக்கு அவனை காதலிக்கிறேனோ அன்னையிலிருந்து நான் ரொம்ப நான் வந்து ஜெபம் பண்ணுறேன், அதுலேருந்து தான் நான் நிறைய பைபிள் வாசிக்கிறேன். அவன் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாலே ஃபஸ்ட்டு கேட்குறது ஜெபம் பண்ணியா பைபிள் வாசியான்னு தான் கேட்பான். சாயந்தரமான நைட்டானா கரெக்டாக 7 மணிக்கு நாங்கள் ரெண்டு பேரும் ஃபோனில் 25 நிமிஷம் ஜெபம் பண்ணிடுவோம்ன்து. அப்போது அன்னைக்கு அந்த பையனுக்கு வந்து அந்த மாதிரி ஞானத்தில் ஒர்க் அவுட் அப்படி சொல்லி அவனை கொண்டு வந்தாச்சு கர்த்தருக்குள்ள. ஆனால் எனக்கு இப்போ நான் முழிக்கிறேன், ஐயோ அப்போ இந்த பிள்ளைய கர்த்தருக்குள்ள கொண்டு வரணும்னா சாதாரணமாக கொண்டு வர முடியாது, கண்டிப்பாக அதுக்கு ஒரு தனிய கிருபை. அதான் இந்த வகை பிசாசு உபவாசத்தினால அன்றி வேறு ஒன்றுனால என்ன செய்யாது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் நமக்கு என்ன தேவைன்னா ஏற்கனவே நடந்ததை வச்சு நம்மளால் அதை வந்து கணிக்கவே முடியாது. அப்போ எல்லாரும் ஆண்டவரிடத்தில் ஒவ்வொன்றுக்கும் எனக்கு ஞானத்தை கர்த்தர் தருவீராக. ஆமென் சொல்லுங்கள்.